7 of the students. It says 3.4. Reduce the rational expression to its lowest form. So, we will see that x square minus 1 divided by x square plus x square. We will see that the term is common term. First, numerator is common term. We will see that the formula is 1 square. We will see that x square minus 1 square divided by. And the denominator is common. We will see that x is equal to x square plus 1. இந்த நிலைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா a square minus b square equal to a plus b into again என்ன a minus b வரும் அப்போ a x யாராவது என்ன a க்கு பதிலா நீங்க x போடுவீங்க b க்கு பதிலா நீங்க 1 போடுவீங்க அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் x plus 1 into x minus 1 divided by x into x plus 1 எழுதியாச்சு சோ இங்க பாருங்க x plus 1 கேன்சல் ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா x minus 1 divided by x இது நம்ம தேவையான சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டம் பாருங்க சப்ஸ்டிட் 2 x square minus 11x plus 18 divided by x square minus 4x plus 4 equal to சோ இது பாத்தீங்கன்னா நம்ம t மெத்தட்ல ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 18 வரணும் ஆட் பண்ணினா நமக்கு minus 11 வரணும் என்ன சார் பண்ணலாம் 9 2 சார் 18 அந்த 2 9 சார் 18 சோ இங்க ஒரு மைனஸ் அப்ப ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி பண்ணா minus 11 வரும் ரெண்டையும் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா plus 18 வரும் டிவைட் பை x square இருக்கா இங்க ஒரு x போடுங்க இங்க ஒரு x போடுங்க அப்ப x minus 9 into ஒரு x minus 2 divided by so இத பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு 4 வரணும் ஆட் பண்ணினா நமக்கு minus 4 வரும் 2 2 சார் 4 போடுங்க சார் நம்ம 2 இன் 2 இன் பிளஸ் 2 பிளஸ் 4 ல சார் வரும் அப்ப இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இது ரெண்டு அப்புறம் மைனஸ் 4 வரும் அப்ப ரெண்டு இன் மல்டிப்ளிகேஷன் பண்ணா பிளஸ் 4 வரும் டிவைட் பை x போடுங்க டிவைட் பை x போடுங்க அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா x minus 2 into again ஒரு x minus 2 so x minus 2 x minus 2 get cancel the remaining answer x minus 9 divided by x minus 2 இதை நமக்கு தேவையான simplification result Subdivision 3 பாருங்க 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருந்து காமனா என்னமாச்சு ஒரு டேம் ஒரு நம்பர் வெளிய எடுக்க முடியுமா பாத்தீங்கன்னா 9 வெளிய எடுக்கலாம் சேம் திங் x ஐ வெளிய எடுக்கலாம் அப்படி என்ன பாருங்க நான் 9x ஐ நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா இந்த 9 வெளிய பேரும் இந்த x ஸ்கொயர் ஒரு x இருக்கும் பிளஸ் இது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா 9 into 9 எழுதலாம் சரிங்க அப்ப ஒரு 9 வெளிய பேச்சு x வெளிய எடுக்கிறது நமக்கு 9 தான் பிராக்கெட் குள்ள இருக்கும் divided by so in the x in the 9 will be 9 will be அப்ப இது என்ன பண்ணுங்க இது காமனா வந்து நம்ம x எழுதிக்கலாம் அப்ப நீங்க x எழுதிட்டீங்கன்னா இது x square plus 8x மாறும் minus 9 சரிங்களா ஃபர்தர் என்ன பண்ற நியூமரேட்டர் ஒண்ணே பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க 9x into x plus 9 in divided by இந்த x x க்கு கேன்சல் இல்ல அப்ப x is கேன்சல் 9 into மட்டும் இருக்கும் divided by சோ இத வந்து நீங்க t மெத்தட்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா minus 9 வரும் ஆட் பண்ணா 8 வரும் சரிங்களா 19 is 9 plus 8 தான வரணும் அப்ப இங்க ஒரு minus பண்ணா divided by நம்ம x போடலாம் ஒரு x போடலாம் அப்ப x minus 1 into x plus 9 அப்ப x plus 9 x plus 9 கிட் கேன்சல் தி ரிமைனிங் ஆன்சர் 9 divided by x minus 1 இது நமக்கு தெரியான ரிசல்ட் அடுத்து சப்ஸ்டிட்யூட் 4 பாருங்க p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p அப்ப ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் நம்ம t மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணா மல்டிப்ளிகேஷன் பண்ணா minus 40 வரணும் ஆட் பண்ணா நமக்கு minus 3 வரணும் வாட் இஸ் தி ஆன்சர் 5 into 8 5 8 சா 40 minus 3 னா 8 க்கு நீங்க minus கொடுங்க divided by ஒரு p இங்க ஒரு p அப்ப நியூமரேட்டர் எப்படி மாற போகுது p ஒரு plus 5 ஆ மாற போகுது அகைன் வந்து p ஒரு minus 8 ஆ மாற போகுது divided by டினாமினேட்டர்ல காமனான டேர்ம் எடுக்க முடியுமா பாருங்க காமனா நம்பர் எடுக்க முடியுமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 வெளிய வரும் அண்ட் ஒரு p வெளிய வரும் அப்ப இங்க ஒரு 2p னு வெளிய எடுத்தினா இங்க ஒரு p ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒரு 12p இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா p வெளிய வந்து இது 2 ஆல் நீங்க டிவைட் பண்ணினா ஒரு பிளஸ் 32 வரும் அகைன் இந்த டேர்ம் மட்டும் டினாமினேட்டர் பிராக்கெட்ல இருக்க எதுக்கு நீங்க p மெத்தட்ல போடினா ஃபேக்டரைசேஷன் 32 போடுங்க அகைன் உங்களுக்கு ஒரு மைனஸ் 12 வரும் ஓகேனா அப்ப என்ன பண்ணலாம் 8 4 சார் 32 இங்க 8 4 சார் 32 வரும் இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் அப்ப ரெண்டு ஆட் பண்ணா மைனஸ் 12 வரும் டிவைட் பை இந்த p ஸ்கொயர் இருந்தா இங்க ஒரு p குடுங்க இங்க ஒரு p குடுங்க ஓகேவா இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க மேல வந்து p plus 5 இருக்கு அகைன் ஒரு p minus 8 இருக்கு டிவைட் பை ஒரு 2p இது எப்படி எழுதலாம் p minus 8 into ஒரு p minus 4 நீ யாரெல்லாம் கேன்சல் பாருங்க p minus 8 p minus 8 கேன்சல் இது p plus ஒரு 5 டிவைட் பை 2p into p minus 4 இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்